வெல்கம் பேக் டு பிரனிஸ்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பால் பெருங்காயம்னு சொல்கிற பால் காயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பால் காயம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடையில் விற்கிற பெருங்காயத்தில் ஏதோ ஒரு விதமான கம், மைதா இந்த மாதிரி பல பொருட்கள் கலப்படம் பண்ணுறாங்க. எது உண்மையான பெருங்காயம்னு நமக்கு தெரியாது. அதனால் நாட்டு மருந்து கடையில் பால் காயம் கேட்டு வாங்கிக்கலாம். இது பிறந்த குழந்தைங்களுக்கு உரைப்பான்ல கூட கலந்து நமக்கு தராங்க. அதனால் எந்த வித கெடுதலும் இருக்காது. கண்டிப்பாக இந்த பால் பெருங்காயத்தை சின்ன சின்னதாக உடச்சி நீங்கள் அப்படியே ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக உடச்சி வானலில் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி படாமல் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தை நம்ம டெய்லியும் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணலாம். சுடு தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை போட்டு நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வரனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரையும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் போயிடும். வயிறு உபசம், ஜீரணமின்மை அந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்றில் சின்ன பூச்சி இல்லைன்னா இந்த மாதிரி கிருமி புழு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்குற சக்தி இந்த பால் பெருங்காயத்துக்கு இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு சுட தண்ணியில் ஒரு சிட்டியில் பெருங்காயத்தை போட்டு நீங்கள் குடிக்க வைக்கலாம். பெருங்காயம் சிறந்த புழு அகற்றியாக பயன்படுத்தப்படுறாங்க மருத்துவத்தில். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம்.